வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாகிய சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாகிய அவர் செட்டை நடைக்கலம் போகவேண்டும் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டை நடைக்கலம் சேர்ந்து பாடுவோம் ஆண்டவர் ஆராதிக்கிறோம் என்ற உணர்வோடு கூட கரங்களை தட்டி உற்சாகத்துடனே சேர்ந்து பாடுவோம் சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவரை நடத்திடுவார் என்னோடு கூட நடக்கிறதற்கு என் இயேசு என்னை பாதுகாக்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றிகளை செலுத்தும் வகையாக நம்முடைய ஆராதனைகளை செலுத்தலாமா என்னை சிங்க கெவியில தூக்கி போட்டாலும் சுட்டரிக்கும் மக்கணிக்குள்ள தூக்கி போட்டாலும் என்னோடு கூட நடக்கிறவராய் என்னை பாதுகாக்கிறவராய்
எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை விலக்கி என்னை ரட்சிக்கிறவராய் இருக்கிறீரே. உம்மை நான் ஆராதிக்கிறேன் அப்பா, உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுவோம். Yeah.
செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி எத்தனை முறையினாலும் அத்தனையும் மண்ணில் சொல்லுங்க நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வை என் நாட்கள் என் நாட்கள் மூடியும் வரை எங்களை பாதுகாத்து நடத்திருக்கிறீரே ஆண்டவரே இந்த ஆலயத்தில் நின்று உம்மை ஆராதிக்கும்படியான நாளை கொடுத்திருக்கிறீரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா ஜீவனை தந்தீரே உம்மை ஆராதிக்க என்னை வாழ வைத்தீரே உம்மை ஆராதிக்க என்னை தெரிந்து கொண்டீரே உம்மை ஆராதிக்க உன்னை எவ்வளவு நான் ஆராதிப்பேன் அப்பா எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம் நன்றி செலுத்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா வல்லமையுள்ள காரியங்களை செய்கிறவரே ஒருவராய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் மத்தியிலே செய்கிறவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவரே துதிகளினால மகிமை அடைகிறவரே துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய தேவைகளை சந்தித்து இது நாள் வரைக்கும் எங்களை வழி நடத்தி எல்லா பொல்லாங்குகளிலிருந்தும் எல்லா கொள்ளை நோய்களிலிருந்தும் எல்லா சாத்தானின் கட்டுகளிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களுடைய தலையை எண்ணெய் நாளை அபிஷேகம் பண்ணுகிறவரே உயர்த்துகிறேன் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் எல்லாரும் வாயில திறந்து ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீருமை ஆராதிக்க தெரிந்து கொண்டேருமை ஆராதிக்க உமை என்னாலும் மாறாதிப்பேன் எல்லாரும் வாயில சொல்லுவோமா சொல்லும் ஆராதனை ஆராதனை ஆரா
சமூகத்தை நாம் தேடலாம். கர்த்தர் நீதியுள்ளவர், அவரை உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறவராயிருக்கிறபடியினாலே அவரினுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேடலாமா? அவர் ஆவியோடும் உண்மையோடும் தேடுகிறதான பராக்கம் உடையவராயிருக்கிறபடினாலே அவரை நாம் நம்முடைய உள்ளத்தில் விசுவாசத்தோடு கூட கர்த்தாவே நீர் என்னோடு கூட இடைப்படும் என்று சொல்லி கேட்கிற போது தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நமக்கு இப்பொழுது வெளிப்படுத்தி காண்பிக்கிறக்க போகிறார். பரலோக தந்தையே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கோம் ராஜா. நீங்க தான் மகிமைப்படணும், நீங்க தான் பேசணும். நீர் அதை நீர் எங்களோடு கூட பேசுகிறேன் நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தாங்க ராஜா. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நீர் பிரியப்படுகிற வகையில் மாற்றிக்கொள்வதற்கு
எங்களுக்கு உதவி செய்யும். இரட்சகர் மீட்பர் மயேசின் மூலமாக ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமே. அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொம்மை இருந்தது வீட்டில் விளையாடுறதுக்கு. அண்ணன் வந்து தம்பி விளையாடுற போது தம்பி கோபம், தம்பி விளையாடுற போது அண்ணனுக்கு கோபம். அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா விட்டு கொடுத்து ஒற்றுமையா விளையாட முடியல. அதனால் அண்ணனுக்கு தம்பி மேலே ரொம்ப கோபமாச்சு. அப்போ தம்பி எடுத்து விளையாடுற போது கோபம் அடைஞ்ச அண்ணன் என்ன பண்ணார், எடுத்து எடுத்து விளையாண்டுருக்க நம்ம கொடுக்க மாட்டேங்கிறான் பாரு இவனுக்கு இல்லாமலே பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணான், தம்பிக்கு தெரியாமல் அந்த பொம்மை கொண்டு போய் ஒரு மண்ணை தோண்டி புதைச்சிட்டு வந்துட்டான். சரி இனிமேல் தம்பி என்கிட்ட வந்து நானும் இனி அந்த பொம்மையை வச்சுட்டு விளையாட வேண்டியதில்லை, இனி இருக்கிறத வச்சு நம்ம விளையாண்டுக்கலாம், இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். தம்பி வந்து வீட்டில் இப்போ தேடி தேடி போகிறான், எங்கடா அந்த பொம்மை, எனக்கு தெரியாது, யாருக்கு தெரியும், நம்மூர் பாசர் இப்படி சொல்லிட்டு இருந்தார். தம்பி தேடி தேடி பார்த்தா சலிச்சு போயிட்டான். இப்போ திடீர்னு ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சுது. ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா வீட்டு பக்கத்தில் அந்த பொம்மை மாதிரியே புல்லு முளைச்சிருந்தது. இந்த தம்பி போனவன், ஐய் என்னடா நாம் வச்சிருந்த பொம்மை மாதிரியே இங்கே என்ன புல்லு முளைச்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி பார்த்தா அதுக்குள்ளே என்ன இருந்தது தெரியுமா, அந்த பொம்மை இருந்தது. அந்த பொம்மை வந்து விதைகள்னால நிரப்பப்பட்டதாக இருந்ததுனால தண்ணி பட்ட உடனே அந்த விதை என்னாச்சு, முளைச்சிச்சு. நிறைய பேர் நாம் என்ன நினைக்கிறோம், இந்த பூமியுடைய வாழ்க்கையில் எதுவும் மற்றவங்களுக்கு தெரியாது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த பூமியை சுத்தப்படுத்துவதற்காகத்தான் இந்த நாளிலே இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு நம்மை போல ரெண்டு வகையான குணம் உண்டு. ஒன்று நம்ம மேல அளவு கடந்த அன்பு. என்ன அன்பு, யோவான் 3:16 அவருடைய அன்பு எப்படியாய் வெளிப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்ட எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தம்முடைய ஏகசுதனான இயேசு கிறிஸ்துவை நமக்காக இரத்த பலியாய் கொடுக்கிற வரைக்கும் நம்ம அன்பு கூர்ந்தார். ஆமேன். ஆனா அதே சமயத்தில் அவரிடத்துல பயங்கர கோபம் உண்டு. தேவனிடத்துல கோபம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அன்பு இருக்கிறதுனாலையும் மனிதன் எப்படியாக நடந்தால் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மனிதனுக்கு தெரியாது தேவன் எப்படியாக பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தையானது எப்படி பெற்றோர்களுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி குழந்தைக்கு தெரியாது. ஏனால் குழந்தையினுடைய யோசிக்கிற தன்மை, நான் என்னுடைய தகப்பனையும் தாயையும் நான் பிரியப்படுத்த வேண்டும் என்கிற நிலையில் அல்ல. ஆனால் குழந்தை எது செய்கிறதோ அதை கவனமாய் பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு உலக வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிற காரியம். தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறதுனாலே நாம் அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இப்ப நம்ம வாசித்தோம் யாத்திரையாகமத்தில் 32:9 10 வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, பாருங்க இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், கவனமாக கேளுங்க, குறிச்சியில் இருக்கிற என் அன்பான தேவ ஜனமே,
யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறான் நண்பாரன் தேவ ஜனமே, உன்னையும் என்னையும் தேவன் என்ன சொல்லிட்டுருக்காராமா, பார்த்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் நான் அவரை என்ன குணாதிசயத்தோடு கூட இருக்கார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. முதலாவது காரியம், தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மக்களை பார்த்த இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், they are stiff necked people. அவங்களுடைய கழுத்து அப்படின்னு அர்த்தம், எது சொன்னாலும் அப்படி அப்படின்னு வரைச்சிட்டே இருக்கிறது. பெற்றோருக்கு பிடிக்காத பிள்ளைகளைப் போல, மனைவி பிடிக்காத கணவனைப் போல, அல்லது கணவனை பிடிக்காத மனைவி போல வரைச்சிட்டே இருக்கிறது. இந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்காததுனாலே இந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். அப்புறம் ஆகையால் மூலவும் அழித்து போடவும் விட்டுவிடு. மோசே நேரத்தில் கேட்கிறார், இவங்க என் மேலே கவனம் செலுத்தலை, எனக்கு பிடிக்காத காரியத்தை செய்கிறதற்கு துணிகிறார்கள். என்ன செஞ்சாங்க அவங்க, கண்ணுக்குட்டி செஞ்சு கொண்டு வந்து வச்சு வணங்கினார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா விக்கிரகாராதனை. விக்கிரக ஆராதனைங்கிறது பொருளாக செஞ்சு வச்சாதாங்கிறது கிடையாது. விக்கிரக ஆராதனை என்பது நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு பிரியமாய் நடக்காதபடி இருக்கிறது கூட ஒரு வகையான விக்கிரக ஆராதனை. இன்னமாக தேவன் மேலே விசுவாசம் வைக்காதபடிக்கு நம்முடைய சூழ்நிலை பார்க்கிறது. நம்முடைய சூழ்நிலையில் பார்த்து பார்த்து நான் எத்தனை தான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், நான் எத்தனை தான் வேதத்தை வாசி என்ன பிரயோஜனம், நான் என்ன தான் காணிக்கு கொடுத்து பிரயோஜனம் என்று சொல்லி நம்முடைய சூழ்நிலையிலே பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா சங்கோபித்து கொள்ளுது. அது கூட ஒரு வகையான விக்கிரக ஆராதனை. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழி நடத்தப்பட்டு வருகிற போது அவர்களுக்கென்று ஆண்டவர் திட்டங்களையும் தீர்மானங்களையும் எழுதி கொடுப்பதற்காக மோசேயை மலையின் மேலே வர சொல்லி, சீனாய் மலை மேலே வர சொல்லி அதற்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களோ தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை உருவாக்கிட்டாங்க. இதுதான் பிரச்சனை. எனக்கு இது கிடைக்கல, ரைட், உடனே நான் வேறொரு வழியை தெரிஞ்சு கொள்றது. நம்ம ஊர் மக்கள் காய்ச்சல் நல்லாகலையா பாடம் போட போறாங்க. நீ எத்தனை தான் பிரசங்கம் கேட்டு எத்தனை தான் வேதத்தை வாச்சு என்ன பிரயோஜனம், தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிற போது கர்த்தருடைய கோபம் நம்மேல வரும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பொருளாசை, மற்றவங்களுக்கு எந்த வகையிலேயும் உதவி செய்யறதே கிடையாது. உதவுகிற மனப்பான்மை இருந்தா தான் அவனுக்குள்ளாக கடவுளுடைய பிரசன்னம் இருக்கு என்று சொல்லி அர்த்தம். உனக்காகவே உன்னோட பொருளை நீ மறைச்சு வச்சுட்டு இருக்கிறேனா, உனக்குள்ளாக தேவன் இருப்பதாக சொல்ல முடியாது. இல்லாதவர்களுக்கு கொடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் கைன் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு குறித்து நீ யோசித்து அவர்களுடைய தேவையை சந்திப்பதற்கு நீ பிரயாசப்படுகிற போது அந்த பிரயாசம் உன்னை வர்த்திக்க செய்யும். இதான் ரகசியம். தேவனுடைய கோபம் எப்படியா பாரிச்சுங்களாமா, அவங்களை அழிச்சு போடுகிற வகைக்கு ஆண்டுடைய கோபம் மிகுதியாய் போச்சுங்க. அது பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பவுல் மிக கவனமாக சில வார்த்தைகளாலே அதை முடிச்சிட்டார். ஒன்றாம் அதிகாரத்தில் 18 வசனத்தில் வாசிக்கலாம், ரோமர் 1:18, அடக்கி வைக்கிற எல்லாவித அவபக்தி அத்தனையும் சொல்லிட்டார்.
அவபக்தி அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியம் இல்லாம இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் அவபக்திங்கிற வார்த்தையில பவுல் சொல்லி முடிச்சிட்டாரு. அவபக்திக்கும் விரோதமாய் அப்போ தேவ கோபம் எங்கிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்குதாமா? வானத்திலிருந்து. அன்பானவர்களே, கொள்ளை நோயே ஒருவேளை மனுஷன் கண்டுபிடிச்சதுன்னா நாம் சொல்ல முடியாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கிருந்து அந்த இடத்திற்கு எங்கிருந்து ஆண்டவருடைய கோபம் வருதாமா? வானத்திலிருந்து. அது மனுஷனால் கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னைக்கு உலக நாடுகள் ஸ்தம்பித்து போய் கிடக்கிறான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதாவது ஒரு தேவ மனிதன் இப்படியாக எழுதுகிறார், வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது எந்த வகையிலையும் இல்லை. வரலாறுங்கிறது என்னங்க? நடந்து முடிந்த சம்பவம். இப்போ நம்ம நாட்டில் எத்தனையோ வரலாறுகள் நடந்திருக்குது. இந்த வரலாறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது என்று சொல்லுகிறதான காரியத்தை நாம் அதிலிருந்து எந்த வகையிலையும் கற்றுக்கொள்ளுகிறதில்லை என்பதுதான் வரலாறு இன்றைக்கு தெளிவாக நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. 100 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி நாம் எல்லாம் முகத்தையெல்லாம் மறைச்சிட்டு இருந்த நிலைகள் இருந்திருக்குது, மூக்கெல்லாம் மறைச்சிட்டு இருந்த நிலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? சுத்தோத்தமாக இரு அப்படின்னு அர்த்தம். ஆனால் நமக்கு என்ன இல்லை, வீட்டை பார்த்து எப்படி தான் இருக்குது. ஆனால் உட்காந்து நாயம் பேசுறதுக்கு மாத்திரம் கேட்டுக்குங்க, சுத்தமாக ஹைஜீனிக். ஆண்டவர் சொல்கிறாரு எல்லா காரியத்திலேயும் ஹைஜீனிக்காக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் ஒவ்வொரு நாட்களிலேயும் ஒவ்வொரு வகையான சம்பவத்தை நமக்கு செய்தது, அதன் மூலமாய் நமக்கு பாடங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யறதில்லைன்னு சொன்னா, அதை கற்றுக்கொள்வதற்கு நாம் வாஞ்சியற்ற நிலை. பார்க்கணும் பார்ப்பாரு கடைசியில் நடக்கிற சம்பவம் என்னவா இருக்கும், கொள்ளை நோயா வந்து முடியும். தேவன் தனிப்பட்ட வகையில் ஒருத்தரோட பேசுவார். ஆதியாகமத்தில் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் பேசுகிறார். வாசியுங்கள் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து. சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நகர்ந்து நாளெல்லாம். இப்போ ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து பேசுறார். அவன் செய்ததான, பிசாசானவன் செய்ததான அந்த கர்த்தருக்கு விரோதமான காரியம். என்னது கர்த்தருக்கு விரோதமான காரியம்? ஆதாமும் ஏவாளும் தேவனாலே படைக்கப்பட்ட படைப்பு. அவர்கள் தேவனுடைய கண்ட்ரோல்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவன் போய் என்ன பண்ணிட்டான், அந்த கண்ட்ரோலை உடைச்சு தேவனுக்கு உரோகமாய் நடக்கும்படியாக செய்து விட்டான். அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவன் மேலே சாபத்தை கொடுத்தார். என்ன சாபம்? நீ எல்லா காட்டு மிருகங்களிலேயும் பிராணிகளிலேயும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இப்போ மற்ற மிருகங்களெல்லாம் பார்த்தா நாம் என்ன செய்ய மாட்டோம், அடிக்கிறீங்களா, கொள்றோமா? ஆனால் பாம்பை கண்டா மாத்திரம் என்ன செய்கிறோம், பயம் வருது. உடனே நம்ம என்ன நினைக்கணும், அதை அடிக்குவோன்னு நினைத்தோம். இப்போ மற்ற மிருகத்தை எதாவது அடிக்கிறோமா? இல்லை நாம தான் போய் அடிக்க முடியுமா, கொல்ல முடியுமா? ஆனால் பாம்பு வந்த மாத்திரம் நம்ம என்ன செய்கிறோம். ஆமாம். அப்போ சகல மிருகங்களும் அது எப்படிப்பட்டதாக இருக்காமா? சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்புறம் அதே 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 11-12 வசனத்தை வாசியுங்கள். ரத்தத்தை வாங்கிக் கொள்ள தன் வாய் திறந்த. ஆமா. இப்போ அடுத்து காயின் இடத்துல பேசுறாரு.
ஏன்னா காயின் என்ன பண்ணிட்டார் ஆபேல கொண்டுட்டார் அது ஆண்டவருக்கு தெரியாது இருக்குன்னு அவன் நினைச்சான் ஆனா ஆண்டவர் சொன்னாரு அவனுடைய ரத்தம் என்னிடத்துல கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் இன்னைக்கு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கான சம்பவங்களை நாம் சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு ஏதாவது சர்ச்சு திறந்து விட்டாங்க நான் வந்து தேவனுடைய சமூகத்தில் நான் வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்து உட்காந்துடாதீங்க இவ்வளவு நாள் ஆறு மாதம் நம்மளை ஏன் இந்த ஆலயத்தில் கூட்டலைன்னு சொன்னால் நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்னும் ஆண்டவர் பேசுகிறார் தனிப்பட்ட வகையில் யாத்திராமத்தில் நான்காம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம் யாத்திராம் 14 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க கர்த்தர் மோசேயின் மேல கோபம் மோசே ஆண்டவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார் ஆனால் அதே மோசே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலே அவர் மேலேயும் கோபம் கொண்டார் கோபம் கொண்டதுனால கிடைச்ச காரியம் என்ன ஆ அறிவேன் ஆ பேசி இப்போ ஆண்டவர் பேசுகிற காரியம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து அங்கே பேசுகிறார் ஒரு தனி மனிதனோடு கூட ஆண்டவர் பேசுகிறாரு தனி மனிதனுடைய தவறை உணர்த்தி காண்பிக்கிறாரு ஏனென்று சொன்னால் தேவன் தாம் விரும்புகிற வகையில் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் ஒரு பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளைகள் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிறது எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய உணர்வு அந்த உணர்வில் தவறுகிற போது அங்கே பிரச்சனை நடக்கும் ஆனால் ஆண்டவர் அப்படியாக இல்லை ஆண்டவர் பேசுகிறது அவர் விரும்புகிற வகையில் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் தாவீதோடு கூட பேசுகிறார் 1 21 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கலாம் தாவீதோடு கூட பேசுகிறார் 1 21 14 சீக்கிரம் வாசியுங்கள் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார் அதனால் இஸ்ரவேலில் எவ்வளவு பேருங்களாமா 70,000 பேர் ஏன் தெரியுங்களா ஆண்டவர் சொன்னாரு இஸ்ரவேலில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீ கணக்கு பார்க்காத ஏன்னா கணக்கு பார்த்தா அவனுக்குள்ள என்ன வந்து தெரியுமா ஆ நான் இவ்வளவு படைபலத்தோடு இருக்கிறேன் இவ்வளவு மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறேன் அப்படிங்கிற சுய பெருமை வந்துவிடும் என்பதற்காக ஆண்டவர் சொன்னாரு கணக்கு பார்க்காதே லக்கம் பார்க்காதே வீட்டில் உட்காந்து நம்ம எப்படி யோசனை பண்ணிட்டு இருப்போம் ஓ எனக்கு அவ்வளோ இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு எல்லாம் சரிதான் ஆனால் அதை அப்படி யோசிக்கிறது சரியா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும் தாவீதோடு கூட ஆண்டவர் பேசினார் இதை செய்யாதே அப்படின்னாரு செஞ்சான் என்னாச்சு தெரியுமா அவன் எதை பலமாய் நினைத்தானோ அதை ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா ஜஸ்ட் ஹீ பர்மிட்டட் டு ஹாவ் தி எபிடமிக் அப்பான் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் இன்னைக்கு இருக்கிற இந்த கொள்ளை நோய் மாதிரி தான் அன்னைக்கு ஆண்டவர் செஞ்சாரு அப்ப எந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கிறதோ அந்த இடத்துல தேவனுக்குரியதான கோபம் இருக்கும் யோவான் 3:16 அன்பு குறித்து பேசிட்டாரு ஆனா 18 வசனத்தை வாசிச்சு பாருங்க 3:18 யோவான்ல அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு தீர்ப்பு வச்சிருக்கிறாரு அந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பாமா ஆக்கினிக்குரிய தீர்ப்பு அப்ப ஆண்டவர் விசுவாசிக்கிறோம் சொன்னா கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறது விசுவாசம் அப்ப அவர் விசுவாசிக்கிறவன் என்ன செய்யப்பட மாட்டானாமா ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படான் இது எதிர்மறையா சொல்லியிருக்கிறது நேர்மறையா சொல்லணும்னு சொன்னா
அவர் விசுவாசிக்கிறவன் ஆக்கினி தீர்ப்பு அடைய மாட்டான். அப்புறம் தொடர்ந்து வாசிங்க, இதுல விசுவாசியாதவனோ நாமத்தில் விசுவாசம் இல்லாதவனாய் இல்லாதவனால ஆக்கினி தீர்ப்புக்கு உட்பட்டவனாயிருக்கிறான். குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவன் அவனுக்கு முன்பாக ஆக்கினி தீர்ப்பு உண்டு. இப்ப ரெண்டு காரியமும் நான் சிந்திக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய அன்பு நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய வழியில் நடத்துவதற்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். இப்போ குழந்தைகளை நம்ம அன்பாக பாசமாக சொல்லிகிட்டே இருப்போம், ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தவறுகிற போது குழந்தைகள் நம்ம பேச்சு கேட்கலைன்னா அடுத்தது என்ன சொல்லுவாங்க? சொல்லிகிட்டே இருக்கிறோம் பாப்பா, கேட்டுக்கோ. அப்படி மெதுவாக கொஞ்சம் கோபமாக சொல்லி கேட்கலன்னா அடுத்தது என்ன வரும்? ஆனால் தேவன் பல காரியங்களிலே அவருடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். நோவாவினுடைய நாட்களில் பார்க்கிற போது அந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தபடினாலே அந்த இடத்துல ரெண்டு பேர்த்து பிரித்து எடுக்கிறாரு. ஒன்று, கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாய் செய்கிறவர்களை தேவன் பாதுகாக்கிறார். அதே மாதிரி கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாய் நிற்கிறவர்களை தேவன் அழித்தார். வாசிக்கலாம் ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினபடினாலே அவனுடைய இருதயத்தினுடைய நினைவுகளுடைய தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்குதப்பா. மனசில் ஒன்று நினைக்கிறான், வெளியில் ஒன்று செய்யறான், நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. அப்புறம் உண்டாக்குனதற்காக மனஸ்தாபப்பட்டார். பதினொன்னாவது வசனத்தை வாசிங்க. பாருங்க, ரெண்டு காரியம். மனுஷன் அவனுடைய நினைவுகளில் எப்படிப்பட்டவனா இருக்கானாமா? நித்தமும் பொல்லாதா இருக்கிறான். அதனால பூமி என்ன ஆயிடுச்சாமா? சீர்கட்டு போச்சு. வீடு குப்பையும் கோலமாக இருந்தால் அடுத்து என்ன செய்வோம்? ஊட்டி எடுப்போம். இப்போ பூமி சீர்கட்டு போயிருக்குதுன்னா ஆண்டு என்ன செய்வார்? அடுத்தது பூமியை சுத்தப்படுத்துறா. அதான் இப்போ நடந்திருக்குது. என்ன செஞ்சார் வாசியமா தொடர்ந்து? நிறைந்தது பார்த்தார். இதோ ஏன் யாவரும் நோவாவை நோக்கி முடிவும் வந்தது அவராலே. பூமி என்னது? கொடுமையினால் நிறைந்திருந்தது. அழித்து போடுவேன், பூமியோடு கூட அழித்து போடுவேன். ஆனாலும் நிலத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்னு தெரியலா, சபிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த பூமியை பண்படுத்துகிறதுல எப்பொழுதும் கவனம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்துனதுக்கு பின்னாடி அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தினார். இப்ப இந்த நோவாவின் காலத்துல தேவனுக்கு பிரியமா இல்லாத இந்த ஜனங்கள் மத்தியில தேவன் என்ன அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் அழிச்சு இந்த பூமியை என்ன செய்வாராமா? பண்படுத்துறாரு, சுத்தப்படுத்துறாரு. அதுக்கு பேர் தான் கொலை நோய். தேவனுக்கு பிரியமில்லாத யாரையும் கர்த்த சந்திக்க சுத்தமுள்ளவராக இருக்கிறார். கடைசியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 16:16 வாசிக்கலாம். விசுவாசம் உள்ளவனாகிய ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாக இருந்து ஞானஸ்தானம் பெற வேணும். கொஞ்ச நாளாக நாம் என்ன செய்கிறோம்?
இந்த ஞானஸ்நானங்கிறது ஒரு சடங்காக போச்சு. நம்ம சபை பார்த்து சொன்னாங்க அங்கே போனால் ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. ஆனால் சமுதாயத்தில் திருமணம் நடைபெறாமல் இருக்கிறதான மணமக்களுக்கு அல்லது வாலிபர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்கிறதான பாரத்தோடு கூட என்னுடைய தகப்பனார் அந்த திருச்சபையினுடைய காரியெல்லாம் செய்து திருமணத்தை நடத்தி வச்சார். ஏனென்றால் ஞானஸ்நானம் என்கிறது ஒரு சபையினுடைய ஒழுங்காக இருந்தாலும் அந்த ஞானஸ்நானத்தினுடைய காரியம் என்னென்று சொன்னால் கத்ரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு கொடுக்கக்கூடாது. அவர் தான் எனக்கு இனி எல்லாம் என்று சொல்லி அறிக்கையிடுகிற காரியமும் நான் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற உணர்வும் நமக்கு தேவை. ஆனால் என்ன செஞ்சாங்க, அதை விட்டு தூரம் போனதுனால இந்த ஞானஸ்நானத்தை குறித்த அர்த்தமற்றதாக போச்சு. அதனால் நிறைய பேர் அர்த்தமற்ற காரியத்திலே செய்வதற்கு துணிந்தார்கள். அது மிகவும் வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. ஞானஸ்நானம் என்பது கத்ரா இயேசு கிறிஸ்துவை என்னுடைய பாவத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்க வல்லவர், என்னுடைய வாழ்க்கையை அவர் பரிசுத்தமாக்கியிருக்கார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அறிக்கையிடுவதாகும். அப்போ அந்த விசுவாசத்தோடு கூட அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றவன் அவன் என்ன ஆனா என்ன ஆகிறானாமா, ரட்சிக்கப்படுறான். அப்போ ரட்சிக்கப்பட்ட அனுபவம் முதல் தொடக்கம் விசுவாசம். என்னது விசுவாசம், என்னுடைய பாவங்களுக்காக கர்த்தா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்னுடைய தண்டனைக்கு பதிலாக அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி விசுவாசிப்பது. ஆனால் நம்ம அதை மறந்து போயிடுறோம். அதனால தான் அனுதினமும் அதை நாம் நினைவு கூறும்படியாக ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார் தெரியுங்களா, அப்பம்பிக்க சொல்கிறார். ஆனால் நம்ம ஆலயத்தில் மாதத்துக்கு ஒரு தடவை தான் செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை நம்ம நினைச்சிட்டே இருக்கணும், நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் எதிலிருந்து அவன் விடுவிக்கப்படுகிறானாமா, ஆக்கினை உள்ளாக அவன் வராமல் அந்த தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். ஆமென். இப்போ இந்த கொள்ளை நோயெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? ஒருவேளை குறிச்சிக்கு வரல, சந்தோஷப்படுங்க, ஈரோட்டில் இருக்குது. எத்தனை டாக்டர்கள் மறித்து போயிட்டாங்க, மருத்துவம் பார்க்குற டாக்டர்கள். அதனால தான் மருத்துவர்கள் எல்லாம் பேஷண்ட் பார்த்து அலறிட்டு ஓடுறாங்க. மிகுந்த வேதனையான காரியம். இந்த நாட்களில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நாம் சரியாய் கற்றுக்கொண்டு நடக்காவிட்டால் ஆக்கினை தீர்ப்பு நம்ம முன்னாடி நிற்குது. நீ என்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்திற்கு விரோதமாய் நடக்கிறாயோ, நீ என்றைக்கு விக்கிரகாரணை செய்வதற்கு நீ ஒப்புக் கொடுக்கிறாயோ, உன்னுடைய மனம் திரும்புவதில் நிலையற்றனாய் நீ இருக்கிறாயோ, உலக பிரகாரமான காரியத்தை குறித்து நீ வாஞ்சித்தனாய் இருக்கிறாயோ, நம்முடைய உணர்வுகளுக்கு முதலிடம் கொடுத்து அதை நாம் அடைந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாய் நிற்கிறாயோ, உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி என்ன இருக்கு தெரியுமா? கண்களை கொண்டு சொல்லிக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், இந்த உலக வாழ்விலே இந்த பூமியை ஆண்டவர் பண்படுத்தும்படியாக எடுக்கிறதான அந்த தீர்மானத்தில் நான் அந்த பண்படுத்தப்படக்கூடிய பொருளாக இருந்து தூக்கி எறியப்படுகிற பொருளாக நான் இருந்து விடாதபடிக்கு பத்திரமாய் பாதுகாக்கப்படக்கூடிய பொருளாக என்னை சுற்றி இருக்கிறதான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை துடைத்து எடுத்து பொன்னை போல வெள்ளியைப் போல பொக்கிசத்தை போல பாதுகாக்கப்படக்கூடிய அனுபவத்தை உடையவனாய் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் நிலைத்திருக்கிறதுக்கு கர்த்தாவே உதவி செய்யணுன்றிக்கான்றிட்ட கேட்கலாம். 6 மாதத்துக்கு பின்னாடி இன்றைக்கி ஆலயத்தில் வந்து அமர்ந்துட்டு உன்னை பார் என்ன பாருன்ட்டு போயிடாதீங்க, உன்னை குறித்து சிந்திக்க முடியாத கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கிறார். உன்னையும் என்னையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்.
உன்னுடைய வாழ்வை குறித்து கர்த்தர் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாய் போய்விடாதபடிக்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆக்கினை தீர்ப்பானது பூமியை பரிசுத்தப்படுத்தும்படியாக பூமியை பண்படுத்தும்படியாக வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நிலை என்னவாய் இருக்கிறது? ஆண்டவரே, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கிருபை செய்யுங்க. இயேசு மூலமா ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமே ஆமேன். தெரியுமா, நேசிக்க நல்ல ஆண்டவரே, எடுக்கப்பட்ட காணிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தத்தாமே தம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆஸ்வதித்து தொடர்ந்து தேவையெல்லாம் சந்திக்க அவருடைய சரீர சுகபலஞ்சீவனாலேயும் குடும்பத்தினுடைய சகல தேவைகளும் பூர்த்தியாக்கப்பட்ட நிலையிலேயும் நம்முடைய ஆசீர்வாதத்தை காணும்படியான சாக்கியத்தில் உலக மக்களுக்கு முன்பாக எப்பொழுதும் விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயமேறுக்குள்ளாகவும் நீ கர்த்தர் மாற்றியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய ஊழியத்தை கர்த்தர் தொடர்ந்து நீர் நேசித்து அங்கீகரித்ததாக தொடர்ந்து ஆண்டவரே உடைய தேவ பிரசனம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்தல நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தல்லாம் இரட்சகர் மீட்பெருமா இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்யோன்ய சகவாசமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென். செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷமும் கர்த்தருடைய வழிநடத்தலும் தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து அவருடைய பிரசன்னத்தினாலேயும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலேயும் அவருக்காக வைராக்கியமான வாழ்கிற வாழ்விலேயும் உறுதியாய் தரித்திருந்து உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமே. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.